ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப போரிங்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து வீடியோ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி சொல்லி ஆரம்பிப்போம் இல்லையா. பட் இந்த வீடியோ வந்து ஒரு போரிங்கான வீடியோ, பிகாஸ் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா போரிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். கொஞ்சம் வியர்டான டாபிக் தான், பட் ஸ்டில் யா. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து லேசின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ரொம்ப வந்து இன்டர்நெட் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன், சோஷியல் மீடியா பார்ப்பேன், எதிர் இன்ஸ்டா பார்த்துட்ருப்பேன், இன்ஸ்டா பார்த்ததுக்கு அப்புறமேட்டு யூடியூப் பார்ப்பேன். இதில் கண்டென்ட் நல்லா இல்லைனா யூடியூப் பார்ப்பேன், யூடியூப் பார்த்து அதில் போர் அடிக்குதுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் கொஞ்சம் சீரீஸ் பார்ப்பேன். அண்ட் அது போர் அடிச்சிச்சுன்னா இது அப்படியே ஒரு ரொட்டீனாக வந்து போயிட்டு. இது நம்ம எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக பண்ணுற விஷயம் தான், ஆனால் என் கிட்டே இதில் என்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து ப்ரௌடாகவும் நினச்சி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ரீசன் வந்து ஓகே, நம்ம இருக்கிறதே வந்து சோஷியல் மீடியாவில் தான், யூடியூப்பில் தான் இருக்கும். ஸோ நான் கன்சியூம் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட்டு, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி கண்டென்ட்டு. எப்படி வந்து ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கிறது, வீடியோகிராஃபி எப்படி எடுக்கிறது, கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, புதுசு புதுசாக எப்படி கண்டென்ட் போடுறாங்க, இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாமே தான் வந்து நான் வந்து யூஸ்வலாக வந்து பார்ப்பேன். அதனால் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரௌடாகவும் இருந்துச்சு. ஓகே, நம்ம ஒன்று வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை சும்மா வந்து மூவி பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து ஸ்பெண்ட் பண்ணலையே, மோஸ்ட்லி நம்ம எல்லாமே வந்து எஜுகேஷனலாக தானே கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். நிறைய பேருக்கு வந்து ரிலேட்டபிளாகவும் ஃபீல் ஆகும், அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு சார்ட் ஆஃப் ஒரு நீடு இருக்கும். சில பேருக்கு அவங்கள சிரிக்க வைக்கிற மாதிரி வீடியோ பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சில பேருக்கு ஓகே நான் குக் பண்ணுறேன் அந்த ரிலேட்டாக பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல குக்கிங் வீடியோ பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சாப்பிட்ற வீடியோ பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகேவா, நமக்கு பார்க்குற எல்லா வீடியோவும் வந்து நமக்கு அந்த ஃபுல் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே வந்து இது கூட ரிலேட் பண்ணுற இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மேபி நீங்கள் பார்க்குற கண்டென்ட் வந்து எஜுகேஷனலாக இல்லாமல் இருக்கலாம், ஸ்கின் கேர் ரிலேட்டடாக கூட இருந்திருக்கலாம். ஒரு ரெண்டு வீடியோ ஸ்கின் கேர் பார்க்கலான்னு பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை மேக்கப் வந்து ரெண்டு வீடியோ பார்க்கலான்னு பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, செகண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, தேர்ட் வீடியோ உங்களோட அந்த தேடலில் வந்து போய்கிட்டே இருக்கும், இந்த வீடியோ நல்லா இருக்குமா, இந்த வீடியோ நல்லா இருக்குமா, இந்த வீடியோ ஒரு வீடியோ பர்டிகுலர் வீடியோ உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ஓகே, இது செட் ஆகும் நமக்கு, இதை நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த வீடியோ வந்து கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்போம். இது வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி பழக்கம் மாதிரி ஆகிடுச்சு. இதனால் என்ன ப்ராப்ளம், இதில் என்ன இருக்குது, இது ஒரு நம்ம தேடுறது கிடைக்கணும்ல, அது இருக்குது தேடி தானே இருக்கணும், இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சிம்பிள். நம்ம முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹண்டர் கேதர்ஸ் இருப்பாங்கள்ல, ஆதாம் ஏவல் காலத்துலலாம் வந்து, ஆதாம் ஏவலுக்கு முன்னாடி காலத்தில் ஸ்டோன் ஏஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்லாம் வந்து ஹண்டர்ஸ் கேதர்ஸ் வேட்டையாடி சாப்பிட்றது அந்த மாதிரி பீரியட்லலாம் இருக்கப்போ அவங்களுக்கு வந்து இந்த பெரிஸோ பழமோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீரியட்லேயும் வந்து பழமாக அப்படியே காடு ஃபுல்லாக பழமாக அப்படிலாம் இருக்காது. சில பீரியடில் தான் காட்டில் இருக்க பழம்லாம் பழுத்து பழமாக இருக்கும், சில பீரியடில் தான் கிழங்கு கிடைக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும், சில இடத்துல தான் கிடைக்கும், அப்படி தானே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிஸ் கிடச்சிருச்சு, ஒரு வாழைப்பழம் கிடச்சிருச்சு, அது சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு விக்ட்ரி மாதிரி, ஒரு விக்ட்ரி கிடைக்கிறது இம்மீடியட்டாக டோப்பமைன் வந்து அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும். டோப்பமைன் அப்படிங்கிறது நிறைய இடத்துல ஆன்லைனில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் மாதிரி, ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு குட்டி விக்ட்ரியோ இல்லை ஒரு குட்டி எக்ஸைட்மெண்ட்டோ கிடைக்கிறப்போ டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். அது யூஸ்வலாக வந்து ஃபீல் குட்னு சொல்லுவாங்க, ஃபீல் குட் ஹார்மோன் கிடையாது, அது உங்களை திரும்ப திரும்ப அந்த விஷயம் பண்ணுறதுக்கு தூண்டுற மாதிரியான ஒரு ஹார்மோன். இது நல்லா இருக்குது, இதை திரும்பி நீ பண்ணுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஹார்மோன், இந்த அடிக்டிவாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த ஹார்மோனும் ஓரளவு இது, அந்த ஹாப்பினஸை தேடி போடுற மாதிரி ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் இது. அப்படியே போக 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 வந்து பார்த்திங்கன்னா அபண்டண்ட்டாக எல்லா திங்ஸும் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பழம் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து ஒரு ஃபீல் குட் ஹார்மோன், ஒரு டோப்பமைன் வந்து ரிலீஸ் ஆகாது, ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து அந்த டோப்பமின் வந்து ரிலீஸ் ஆகாது, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆகிடுச்சு. மேபி ஒரு 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 ஸ்கூல் டைம் அப்போலாம் வந்து எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா டோப்பமின் ரிலீஸ் ஆகும், வா செம எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் பாப்பா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு சாப்பிட்றப்போ அப்போ வந்து நமக்கு டோப்பமின் ரிலீஸ் ஆகும். பட் இப்போது வந்து 25 வயசில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுனானா நோ, மேபி ஓகே அப்படி இருக்கும். அண்ட் ஐம் டேம் ஷுர் ஒரு 50 வயசில் ஐஸ்கிரீமை பார்த்தா எனக்கு சுத்தமாக எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது, பிகாஸ் அதை பார்த்தா எனக்கு டோப்பமைன் ரிலீஸே ஆகாது, அது எனக்கு பழகி போச்சு, அழுத்து போச்சு, அந்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவோம். இது சரி, இதுக்கும் நான் சொன்ன அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த ஹண்டர் கேதர்ஸ் பண்ண இது தான் வந்து இந்த காலத்தில் சோஷியல் மீடியா ஃபோனில் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு பனானா கிடைக்கிற ஒரு ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு அந்த ஹண்டர் கேதர்ஸ் எப்படி தேடினாங்களோ அது கிடைக்கிறப்ப அவங்களுக்கு விக்ட்ரி வந்து எப்போ டோப்பமைன் ரிலீஸ் ஆச்சோ நம்மளும் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் பார்க்குறதுக்கு அதை கன்சியூம் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிசப்பாயிண்ட், இது நல்லா இல்லை, அது மொக்க கண்டென்ட், இது சிரிப்பே வரல, இதை பார்த்தா எனக்கு இதே இல்லை, அந்த மாதிரி அது ஸ்வைப் பண்ணி ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கிறப்போ ஒரு செம்மையாக ஒரு வீடியோ பார்க்குறப்போ ஓகே ஹாப்பி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோப்பமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் பண்ணுற டோப்பமெண்ட் லெவலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்த டோப்பமெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளை மற்ற வேலையெல்லாம் செய்ய விடாமல் திரும்ப திரும்ப இதையே பண்ண வைக்கும் நம்மளை.
ஓகே இதுதான் உனக்கு ஹாப்பினஸ் போல, இதையே நீ திரும்பி திரும்பி பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஹண்டர் கேதரர்ஸ் ஹண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு உனக்கு சாப்பாடு தேவை அப்படிங்கிறதுனால போய் எகெயின் வந்து அவங்க ஹண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டோப்பமின் ரிலீஸ் ஆகும், விக்ட்ரி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம், எகெயின் அது பண்ணுவாங்க. இந்த காலத்தில் நமக்கு டோப்பமின் எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கண்டென்ட்டை ஒரு வீடியோ பார்க்குறப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லணும்னா, நீங்கள் ஸ்கின் கேர் வீடியோஸ் மேக்கப் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இவ்வளோ மேக்கப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பேர் நான் பேசுகிறப்போ அக்கவுங்களில் வந்து நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, டூ இயர்ஸாக என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து அவங்க வந்து ஸ்கின் கேர் என்ன ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, 2 வருஷமாக ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்க்குறாங்க. பட் அவங்க லைஃப்பில் ஸ்கின் கேரே பண்ண மாட்டாங்க, அவ்வளோ மேக்கப் வீடியோஸ் பார்ப்பாங்க. பட் இன் ரியல் லைஃப் அவங்க மேக்கப்பே போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராடிக்ட் ஆகும், நிறைய ட்ராவல் வீடியோஸ் பார்ப்பாங்க பட் இன் ரியல் லைஃப் ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னா, நமக்கு எந்த விஷயம் டோப்பமைன் தருதோ அதை நம்ம பண்ணாமல் இன்னொருத்தர் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறோம். ஸோ அதில் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த திங்கை ரியலாக பண்ணுறப்போ ஒரு லெவல் ஆஃப் டோப்பமைன் வருது இல்லையா, அது கிடைக்காம ஒரு குட்டி குட்டி டோப்பமைன் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோவாக பார்க்குறப்போ இன்னொருத்தர் பண்ணி பார்க்குறதுலே அதே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறப்போ ஆப்வியஸாக கொஞ்சம் தான் வந்து கிடைக்கும் இல்லையா. அந்த சின்ன டோப்பமைன் வந்து குட்டி டோப்பமைன் அப்படி சின்ன சின்ன வீடியோ பார்க்குறப்போ டோப்பமைன் ரிலீஸ் ஆகுது. இது நம்மளோட இந்த நியூரான் சிஸ்டம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது டோப்பமைன் ரிசெப்டாஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிவிடுமா. ஸோ அது என்ன பண்ணிடும், உங்களுக்கு அடுத்த விஷயத்த அந்த விஷயத்த நீங்கள் ரியல் லைஃப்பில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனையே கட் பண்ணிவிடுமா. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க, கடைசி வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் 1 or 2 அது பண்ணுவீங்க. ட்ரிப் இப்போ நிறைய ட்ராவல் பிளாக்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ மேபி 1 or 2 or 3 வந்து நீங்கள் ஒரு ட்ராவல் அதில் இதுன்னு பண்ணி போவீங்க, ரியல் லைஃப்பில் அதை பண்ணுவீங்க. மற்றபடி திரும்ப அது ஸ்க்ரால் பண்ணி வீடியோஸாக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க. அது எவ்வளோ மோசம் இல்லையா, நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வேற ஒருத்தர் பண்ணுறதை மட்டும் பார்த்துட்டு ஒரு வியூவர்ஸாக மட்டும்தான் இருக்க போகிறோமோ தவிர என்றைக்குமே வந்து, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லோரும் அப்படின்னு சொல்ல, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வியூவர்ஸாக மட்டுமே தான் இருக்க போகிறாங்களா, அவங்க ரியல் லைஃப்பில் அதை பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டேட் ஃபோனை கட் பண்ணி வச்சுருங்க, வீடியோ பார்த்துட்டு ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க, ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, வெளியில் போய் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது அது பார்க்குறது எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. சும்மா இருங்க, லெட் யூர் தாட்ஸ் கோ, அது இதுன்னு யோசிக்கிற என்ன வேணால் அது மட்டும் சும்மா இருக்கும். போர் அடிக்கும், ஒரு நாள் போர் அடிக்கும், 2 நாள் போர் அடிக்கும், 3 நாள் போர் அடிக்கும். அந்த போர் அடித்ததுக்கப்புறமேட்டு என்னடா இவ்வளோ போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு வேலை எடுத்து பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. மேபி உங்களுக்கு மேக்கப் பிடிக்குனா நீங்கள் போய் அப்போ தான் போச்சு இருக்கோ, மேக்கப் பார்த்து சும்மா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மேக்கப் போட்டு பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு பெயிண்டிங் பிடிக்குன்னா சரி ஏதோ பெயிண்டிங் ஆச்சா பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவேன். உங்களுக்கு அந்த இடத்துல போர் அடிக்கும், ஒரு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் போரிங் அப்படிங்கிற ஒரு பீரியட் இருக்கும், அப்போ தான் அந்த கண்டென்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃபுல் லெவல் ஆஃப் டோப்பமைன் அந்த ரிலீஸ் வந்து கிடைக்கும், அந்த ஃபுல் ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.